இந்தியர்களின் தீபாவளி ஷாப்பிங் கடந்த பத்து ஆண்டு கால விற்பனை சாதனையை முறியடித்துள்ளதாக சிஏஐடி எனப்படும் அகில இந்திய வர்த்தகர்களின் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது இந்தியர்கள் ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து லட்சம் கோடி மதிப்பிலான பொருட்களை தீபாவளி சந்தையில் இருந்து வாங்கியதாக இந்த அமைப்பு தெரிவித்துள்ளது இந்த ஆண்டு தங்க நகைகள் மட்டும் ஒன்பதாயிரம் கோடி ரூபாய்க்கும் அதிகமாக விற்பனையாகியுள்ளன அதே நேரத்தில் பேக்கேஜிங் பொருட்களுக்கு மட்டும் நிறுவனங்கள் பதினைந்தாயிரம் ரூபாய் கோடி செலவிட்டுள்ளது என அந்த அமைப்பு கூறியுள்ளது இதுகுறித்து செய்தியாளர்களிடம் சிஏஐடியின் தேசிய தலைவர் விசி பாட்டியா மற்றும் பொதுச் செயலாளர் பிரவீன் கண்டேல்வால் கூறுகையில் இந்த ஆண்டு தீபாவளியின் போது நாடு முழுவதும் சுமார் ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து லட்சம் கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் நடந்துள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது இதில் டெல்லியில் மட்டும் இந்த வியாபாரம் சுமார் இருபத்தைந்தாயிரம் கோடி ரூபாய் என கூறினர் மேலும் இம்முறை மண் விளக்குகள் மெழுகுவர்த்திகள் பேப்பர் மேக் விளக்குகள் இனிப்புகள் உலர்பழங்கள் காலணிகள் கை கடிகாரங்கள் பொம்மைகள் வீட்டு அலங்காரம் மற்றும் நாகரிக ஆடைகள் பட்டாசு வகைகள் போன்றவற்றின் விற்பனை அதிகரித்தது பல இந்திய பொருட்களின் தேவை பெருமளவில் உயர்ந்துள்ளது இந்த தயாரிப்புகளின் அமோக விற்பனை இந்திய மண்பாண்டம் செய்வோர் கலைஞர்கள் மற்றும் கைவினைஞர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக நிரூபிக்கப்பட்டது இதற்கு முன்பு அவர்கள் தீபாவளி என்று மிகப்பெரிய அளவிலான பெரிய சீன பொருட்கள் இறக்குமதியால் பெரும் நட்டத்தை சந்தித்தனர் இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகையில் சீன வணிகங்கள் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான வருமான இழப்பை சந்தித்தனர் இதனால் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்களின் விற்பனையில் பெரும் உயர்வு சீனர்களின் பாக்கெட்டில் ஒரு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர்கள் கூறினர் இதற்கு காரணம் மேக் இன் இந்தியா தயாரிப்புகளின் பொருட்கள் அதிக அளவில் புழக்கத்திற்கு வந்தன என்பது குறிப்பிடத்தக்கது மிக முக்கியமாக பிரதமர் மோடியின் மேக் இன் இந்தியா மற்றும் ஆத்ம நிர்பார் பாரத் போன்ற முயற்சிகள் காரணமாகும் சீனர்களை விட நவீன கண்டுபிடிப்புகளுக்கும் அட்டகாசமான டிசைன்களுக்கும் மோடி அரசு மாபெரும் ஊக்கமளித்தது இந்திய அரசு அறிவித்த உற்பத்தியுடன் இணைக்கப்பட்ட ஊக்கத்தொகை திட்டம் முக்கிய உந்து சக்திகளாக விளங்கின என்றும் அவர்கள் தெரிவித்தனர் மேலும் இந்தியாவில் தேசியவாதிகள் சீன பொருட்களுக்கு எதிராக எழுப்பிய கோஷங்களும் இந்திய பொருட்களுக்கு அளித்த முக்கியத்துவமும் இதற்கு ஒரு காரணம் எனலாம் இந்திய ராணுவத்துக்கும் சீன ராணுவத்துக்கும் இடையே கல்வான் பள்ளத்தாக்கு மோதல் நடைபெறுவதற்கு முன் இந்திய சந்தைகள் சீன தயாரிப்புகளால் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தன சீன ஏற்றுமதியாளர்கள் சீனாவில் கிடைக்கும் மலிவு உழைப்பால் பெரிதும் பயனடைந்தனர் அதே நேரத்தில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக செழித்து வந்த இந்திய உள்நாட்டு தொழில் அழிவின் விளிம்புக்கு சென்றது இந்நிலையில் இந்திய அரசு சீனா மீது எடுத்த ராஜதந்திர தடை நடவடிக்கைகள் மற்றும் தேசியவாதிகள் எழுப்பிய கோஷங்கள் காரணமாக இந்த ஆண்டு ரக்ஷா பந்தனின் போது சீனர்கள் ஐந்தாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் இழப்பை சந்தித்தனர் அதே நேரத்தில் இந்த ஆண்டு விநாயக சதுர்த்தியின் போது ஐநூறு கோடிக்கும் அதிகமான இழப்பும் சீனாவுக்கு ஏற்பட்டதாக ஆய்வு தகவல்கள் கூறுகின்றன இதனால் இந்தியாவின் நூறு கோடிக்கும் மேலான மக்களை நம்பி கடை விரித்த சீனா இந்த முறை ஏமாந்து போனது இதனால் இரண்டாயிரத்தி இருபது தீபாவளி பண்டிகையின் போது சீனா நாற்பதாயிரம் கோடிக்கும் அதிகமான இழப்பை கண்டது மேலும் இந்திய மக்களும் மோடி அரசின் முயற்சிகளுக்கு கை கொடுத்தனர் மக்களின் ஆதரவால் உற்சாகமடைந்த இந்திய அரசாங்கம் இனி தனது ராஜதந்திர மூலோபாயங்கள் மூலம் தொழில்நுட்பம் மற்றும் இராணுவ நோக்கங்களிலும் சீனாவை விடாது துரத்தும் என நிபுணர்கள் கூறுகின்றனர் எது எப்படி இருந்தாலும் இனி வெளிநாடுகளின் தயவு இன்றியே இந்தியாவின் நுகர்வோர் தளம் நமது நாட்டை வல்லரசாக மாற்றும் திறனை கொண்டுள்ளது என்பதை இந்தியர்கள் இப்போது உணர்த்தியுள்ளனர் இந்நிலையில் சீன உற்பத்தியாளர்களுக்கு தற்போது இந்தியாவில் ஏற்பட்டுள்ள தீபாவளி நட்டம் உலகில் ஏற்கனவே சரிந்து வரும் சீன பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என வர்த்தக செய்திகள் கூறுகின்றன